சத்குரு அப்பா, கூட சீக்கிரமாக உன்னோட வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன் சாமி. உன்னோட வாழ்க்கையில் புது மாற்றங்கள் உருவாக போகுது. அந்த மாற்றங்கள் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரும். எதுக்காக நீ இவ்வளவு காலம் காத்துக்கிட்டு இருந்தையோ, கண்டிப்பாக இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். நீ எதுக்கும் பயப்படாமல் இரு சாமி. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் பாதையில் என்னோட துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். எல்லா சூழ்நிலைகளும் உங்களோட துணையாக உன்னோட சத்குருப்பா நான் இருப்பேன் சாமி. எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாற்றி அமைப்பேன். அதனால் மறுபடியும் சொல்கிற நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு சாமி. இனிமேல் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ எதிர்பார்த்த மாதிரி, நீ நினைச்ச மாதிரியே உன்னோட வாழ்க்கை போகணும்னு எதிர்பார்க்குற ஏன் சாமி? அதில் ஏதாச்சும் மாறுதல் வந்தால் அந்த மாறுதலை ஏற்றுக்க முடியாமல் உடைஞ்சு போயிடுற, சரிதானே சாமி? உடனே சத்குருப்பா, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது? நான் என்ன பாவம் பண்ணனு புலம்புற, சரிதானே சாமி? ஒரு முறை இந்த மாதிரி நடக்கிறது உனக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அப்போது அதை எதிர்கொள்கிற சக்தியையும் உனக்கு கொடுப்பேன் சாமி. மறுமுறை அதை நடக்கும்போது அந்த அனுபவத்தையும் நான் உனக்கு கொடுத்த சக்தியையும் எடுத்துக்கிட்டு எதிர்த்து நடைபெறணும் சாமி. அதை விட்டுட்டு உடைஞ்சு போகக்கூடாது. அப்போ தானே நான் உன் கூட இருக்கிறத புரிஞ்சிக்கிட்டு சமாளிக்க முடியும். ஏன் சாமி நான் சொல்கிறது சரிதானே சாமி? துணிஞ்சு முன்னேற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு வரும். வேகமாக கீழே எரியும் வந்து வேகமாக எழுந்து மேலே வரும். ஏன் சாமி? அதே மாதிரி நீயும் எழுந்து வந்து வெற்றி அடைவே சாமி. உலகம் உன்னை போற்றும் நாள் வரும் சாமி. எதுக்கும் கலங்காத, உன்னோட இலக்கை எதுவோ அதை மட்டும் ஓசி. இடையில வர தடைகளை பார்த்து பயந்து பின் வாங்காத. அந்த தடைகளை நான் அகற்றுவேன் சாமி. அதுக்குள்ள அவசரப்பட்டு நீ பின் வாங்கிறாத. நீ கேட்டது கிடைக்கணும்னு உடனே நடக்கணும்னு அவசரப்படுற ஏன் சாமி? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கு சாமி. அந்த நேரம் காலத்துல நடந்தாதான் எல்லாம் சரியா வரும். உன்னை சுற்றி இருக்க எல்லாத்தையும் நான் மாத்திக்கிட்டே வரேன். இப்போ உனக்கு புரியாது சாமி. புரிய வேண்டிய நேரத்துல எல்லாமே உனக்கு புரியும். இப்போ இருக்க தடைகள் மட்டும்தான் உன்னோட கண்ணுக்கு தெரியும். எனக்கு உன்னோட வேண்டுதலும் இலக்கும் தெளிவாக தெரியுது. அது கண்டிப்பாக நடக்கும். எதுக்கும் கவலைப்படாமல் இரு. உன்னோட சத்குருப்பா நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேனே, இந்த வாக்கை நான் எப்படி மீறுவேன் சொல்லு. நிச்சயமாக நான் சொன்ன வாக்குப்படி கண்டிப்பாக எல்லாத்தையும் சரியான நேரத்தில் நான் செஞ்சு கொடுப்பேன் சாமி. அது வரைக்கும் பொறுமையாக நம்பிக்கையோட உன்னோட கடமைகளை சரியாக செஞ்சுக்கிட்டு வா. எதை பற்றியும் கவலைப்படாத. இந்த உலகமே உன்னோட காலுக்கு கீழே தான். நீ தைரியமாக இருந்தா எதுக்காக பயப்படணும்? யாரை பார்த்து நீ பயப்படணும்? உன் கூட மிகப்பெரிய சக்தியாக இருக்க உன் சத்குருப்பா நானே உன் கூட இருக்கும்போது எதை பார்த்தும் பயப்படவே கூடாது சாமி. துணிந்து தைரியமாக நில்லு. உன் மேலே எந்த தப்பும் இல்லாத பட்சத்தில் நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, சரியா? உன் சத்குருப்பா நான் உன் கூட இருக்கேன். இதை நீ எப்பவும் மறந்துடாத. கண்டிப்பாக எல்லாமே சரியாகும். கண்டிப்பாக மாறும். நீ நினைச்ச மாதிரி உன்னோட வாழ்க்கை அமையும். உன்னோட இலக்கை கண்டிப்பாக நீ வச்சு பெறுவேன். எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே சரியாக வரும். எல்லாமே மாறும்.